நண்பர்களே பாருங்க, உதயா ப்ரஷ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையில் ரெடி ஆகிற ப்ரஷ் தான் இந்த உதயா பிராண்டு ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வட மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ஹுட்டில் வந்து இருக்கும் கைப்பிடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து இருக்கும். இந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப தக்கி அழகாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப்பச்சை கலர்லையும் கிடைக்கும், அதே மாதிரி ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலர்லையும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து இருக்குது. இந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், அதே மாதிரி கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும். அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற அந்த கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கோடு இருக்கும், நம்ம கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா வழுக்காத மாதிரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறது, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி அடிக்கிறது நல்லா வசதியாக இருக்கும். ப்ரஷ்ஷை கையில் பிடிச்சி அடிக்கும் பஸ்ஸில் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டும் எந்த ஒரு வழியும் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ப்ரஷ்ஷு, பாருங்கள் எந்த அளவுக்கு வேறு லெவலாக இருக்குது. இதோடைய MRP ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 525 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, டென்சில் வச்சு இந்த மாதிரி அழகாக நேர் நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து போடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாலில் வந்து பேஸ் கோடு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் அடிச்சிடணும். அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கிற டென்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி, அந்த மாதிரி ஒரு அடிக்கு ஒரு அடி அளவு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து அடிச்சிட்டேன் நூல் கைத்தில் வந்து பவுடரில். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பாஞ்சர் வாலர் எடுத்துக்கணும், அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக அழகாக வரும். அதே மாதிரி பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக கெட்டியாக எடுத்துக்கணும். பாருங்கள், நான் பெயிண்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம ரோலரில் வந்து பார்த்தோன்னா பெயிண்ட்டை தொட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த டென்சிலை வச்சு அழகாக பெயிண்டிங் பண்ணால் நம்ம நீட்டாக அழகாக ஃபினிஷிங் வரும். உங்களுக்கு அடித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ரெண்டு பாக்ஸுக்கும் சென்டர் அந்த லைனில் வந்து பார்த்தோன்னா அந்த சென்டராக பூ வச்சு ஒரு டிசைன் போடுறேன். அதுக்கு அடுத்த காலமில் வந்து பார்த்தோன்னா பாக்ஸுக்குள்ளே சென்டராக வச்சு போட்டிருக்கேன். நண்பர்களே, மரத்தால் செய்யப்பட்ட இந்த கதவுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வேறு லெவலாக பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இந்த பெயிண்டிங் வந்து இந்த மாதிரி பல பல நைஸாக நல்லா சூப்பராக தெரிஞ்சுக்கு எந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணால் இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் என்னென்ன பெயிண்ட்டை யூஸ் பண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாக்ஸ் பாக்ஸாக வந்து இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோருடைய வாஸ்கலுக்கும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் மாதிரி தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா மங்காக்கனி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிராண்டு பெயிண்ட் யூஸ் பண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள். கைசர் சிந்தாட்டிக் எனாமல் வந்து பார்த்தீங்கன்னா மங்காக்கனி வந்து 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 214 ரூபா MRP ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 421 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜா பெயிண்ட் கம்பெனி மதுரையிலேருந்து கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிரோலக் சிந்தாட்டிக் எனாமல் கோல்டன் ப்ரௌனு 1 லிட்டர் வாங்கி வந்திருக்கேன். இந்த 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 419 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு. நண்பர்களே, பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தவறி டைல்ஸ் மேலே ஊற்றிடுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அழகாக நம்ம ரெண்டு பட்டி தகடை எடுத்து இந்த மாதிரி நம்ம பெயிண்ட்டை வந்து அழகாக எடுத்து டப்பாயில் போட்டு நம்ம மீண்டும் பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா பெயிண்ட் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் எடுத்துலாம். அதுவே நீங்கள் துணிலாம் போட்டு தொடச்சிங்கன்னா அது பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் பெயிண்ட் அழகாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதன் பிறகு நீங்கள் துணி வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். பெயிண்ட்டு வேலை இது ஒரு முக்கியமான வேலை. பெயிண்ட்டை ஊற்றிட்டு வாரிங்க இருக்குது. செகண்ட் தர நண்பர்களே, பெயிண்ட் கடையில் கம்ப்யூட்டர் சேனல் பிடிச்சி மிஷினில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் மிக்ஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும் போல். சில பேஸ் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதால ஸ்டைனர் போட்டு நம்ம பெயிண்ட் கடையிலேயே மிஷினில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் சில நேரங்களில் இந்த மாதிரி மிக்சிங் ஆகாமல் வரும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாள் பட்ட பெயிண்ட்டாக இருந்தாலும் சரியாக வந்து மிக்சிங் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பெயிண்ட்டை நம்ம வழக்கமாக நம்ம கையால் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தினா சரியான ஃபினிஷிங் வந்து வராது. ஸ்டைலர் வந்து பார்த்தீங்கன்னா ரோலரில் ஒட்டிக்கிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திப்பி திப்பியாக வட்ட வட்டமாக ஒட்டிக்கிட்டு அசிங்கமாக வந்து ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நம்ம சரியான ஃபினிஷிங் தேவைன்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் கையால் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. நம்ம பட்டி மிக்ஸ் பண்ணுற மிஷின் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பயன்படுத்தும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இந்த பெயிண்ட்டை நாங்கள் எவ்வளோ நேரம் கையால் மிக்ஸ் பண்ணி சரியாக வந்து மிக்ஸ் பண்ண முடியல. இப்போ பாருங்கள், பட்டி மிஷின் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா வந்து மிக்ஸிங் வந்து ஆயிடுச்சு. இப்போ இந்த பெயிண்ட்டை பயன்படுத்த நம்மளுக்கு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். நண்பர்களே பாருங்கள், இந்த தூணுக்கு எந்த அளவுக்கு செம்மையாக வந்து பெயிண்டிங் இருக்கும் பாருங்கள். இந்த தூணை நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வால் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக கரைச்சி ஒரு கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் மாதிரி ஒரு கோடு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா
மீண்டும் நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு செகண்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா வால் பட்டை கொஞ்சம் திக்காக கரைச்சி இந்த கோல்டு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல மட்டும் அந்த திக்காக பட்டி வந்து அப்ளை பண்ணிவிட்டு தொடப்பு தாளை வந்து பார்த்தீங்கன்னா பெருகின மாதிரி லேசாக வந்து அந்த நீல வாரத்தில் ஈத்து விட்டுட்டேன். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு கோடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேம் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடிக்குள்ளே இந்த டார்க் பிங்க் அடிச்சிருக்கு அந்த பிங்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெண்டு கோடு அப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு பெயிண்ட் அடிச்சிருக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டும் படாத மாதிரி அடிச்சிருக்கேன். எந்தளவுக்கு செம்மையாக நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள், வேறு லெவலான ஃபினிஷிங் கிடச்சிருக்கு பாருங்கள். நண்பர்களே, வானவில் சுவர் அச்சு ரைட் போ வால் டென்சில் வந்து வாங்கிட்டு வந்திருக்க ஒரு பீகாக், அதாவது பார்த்தீங்கன்னா மயில் பாருங்கள். நான் அந்த டென்சிலை வச்சுட்டு பாஞ்சு ரோலரில் பெயிண்ட் தொட்டு நல்லா திக்காக இருக்கிற பெயிண்ட் எடுத்து அடிக்கிறேன். அடித்து உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுற எந்தளவுக்கு செம்மையாக வருது பாருங்கள். வால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் சிக்னல் ரெட்டு அஃபாக்ஸில் வர சிக்னல் ரெட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒயிட் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் போட்டிருக்கேன் பாருங்கள், எந்தளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.